ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வானிலை அறிக்கைகளை பொய்யாக்கிய நம்மளுடைய வெயில் வெப்பம் இருக்குது பல முறை வானிலை அறிக்கையில் மாறி மாறி சொன்னாங்க கோடை வெயில் அந்த மாதிரி இருக்குது ஆனாலும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க மக்கள் அதை கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தாங்க இருந்தாலும் கடந்த ரெண்டு மூணு நாட்களாக இருக்கக்கூடிய கடுமையான வெயிலை பார்க்கும்போது என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி பெரிய சந்தேகமாக இருந்துச்சு இன்றைக்கி வானிலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து இருந்ததே சென்னை உள்பட தமிழகத்தில் அனைத்து நகரங்களும் வெயில் நெருப்பாக கொதி கொதிச்சிக்கிட்டு இருக்குது பொதுமக்கள் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக குழந்தைகளும் முதியவர்களும் பெரும் சிரமத்தில் இருக்கிறாங்க ஆமாம் உண்மைதான் அது மறுக்க முடியாத தகவல் ஒரு சில நகரங்களில் கோடை மலை பெய்து வந்தாலும் பகலின் வெயில் பல நகரங்களில் நூறு டிகிரியை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்தில் பல நகரங்களில் நூறு டிகிரியை தாண்டிடுச்சு வேலூரில் நூற்றி ஆறு டிகிரியும் மதுரை திருத்தணி திருச்சி ஆகிய நகரங்களில் நூற்றி அஞ்சு டிகிரியும் நெல்லையில் நூற்றி நாலு டிகிரியும் சேலத்தில் நூற்றி ரெண்டு டிகிரியும் இன்று வெயில் அடித்திருக்கு அப்படிங்கிறது பதிவாயிருக்குங்கிறத வானிலை அறிவிக்கு அறிவி வானிலை மையம் அறிவிச்சிருக்காங்க அதே போல் தருமபுரியில் தொண்ணூற்றொம்போது டிகிரியும் சென்னை கடலூர் புது புதுவை ஆகிய பகுதிகளில் தொண்ணூற்றி எட்டு டிகிரியும் கோவை தூத்துக்குடியில் தொண்ணூற்றஞ்சி டிகிரியும் வெயில் பதிவாயிருக்கு குறைஞ்சபட்சமாக கொடைக்கானலில் எழுபத்தி ரெண்டு டிகிரி வெயில் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வானிலை அறிக்கையில் சொல்லியிருக்காங்க சரி இப்படிப்பட்ட வெயில் எப்போ தான் குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொன்ன தகவல் இருக்கு நமக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது இந்த மாதம் ஃபுல்லுமே இதே போல் தான் வெயிலாக இருக்கும் ஜூன் மாதம் முதல் வாரத்துக்கு அப்புறம் தான் வெயிலோட தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடாடா அதுக்குள்ளார நம்ம பிள்ளைங்களோட லீவெல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் பேரண்ட்ஸ் எல்லாம் கவலைப்படுவாங்க ஆனாலும் இந்த வெயிலோட தாக்கத்தில் நம்ம தான் நம்ம பிள்ளைங்கள பத்திரமாக பார்த்துக்கணும் வானிலை அறிக்கை என்னமோ அப்படி சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயமாக இருக்கும் ஜூன் ஜூனில் முதல் வாரத்துக்கு அப்புறம் தான் நம்ம இனிமேல் வந்து குழு குழுன்னு இருக்கக்கூடிய சூழ்நிலை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வானிலை அறிக்கை சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப புரோஜனமாக இருக்கும்னு நம்புகிறோம் மேலும் இது போல் புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான நல்ல கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்